ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. பொங்கலுக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல் சொல்லு, பொங்கலோ பொங்கல் சொல்லு, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் ஆல்ரெடி பொங்கிடுச்சுங்க, பொங்கல் ஆயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சாம்பார் ஆயிட்டு இருக்கு, சக்கரை பொங்கல் ஆயிட்டு இருக்கு. எஸ் யூ ஆர் ராக் ஸ்டார். ஆறுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஐ மீன் திருப்பி வந்து 12 மணிக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. அசைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ சரியாக கூட பண்ணவே இல்லைங்க. ஸோ அசைன்மெண்ட்லாம் இன்னும் நாங்கள் வந்து முடிக்க கூட இல்லைங்க. ஒரே ஒரு அசைன்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீவ் விட்டுருவாங்க, ஜாலியாக கொண்டாடலாம். இங்கே கிளாஸ் ஸ்கூல் போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆஃப்டர்நூன் அப்படி 2 o'clock வந்துடுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் குறுக்கெலாம் பண்ணிடலாம். பட் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸையும் பார்த்துக்கிட்டு அவன் அசைன்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு பொங்கல் பண்ணுறதுன்றது பெரிய டாஸ்காக இருக்குது. அவனை வந்து எழுத சொல்லிட்டு சொன்னா போயிட்டு என்னமோ விளையாடிட்டு இருக்கு. ஆரத் பாப்பா வா, இங்க வந்து லேப்டாப் கொண்டு வந்தியா, போய் கொண்டு வாப்பா ப்ளீஸ். 12:30 கிளாஸ் வேற, இன்னும் 1 hour நீ வந்து மேத் கிளாஸ் வேற அட்டன் பண்ணுவோம், சீக்கிரம் வா. பிரகாஷ் வந்து, பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதே இந்தியான்னா நம்மளுக்கு லீவ் விட்டுருவாங்க, கொஞ்சம் எல்லாம் ஃபேமிலியோடு கொண்டாடலாம். அதோண்டி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக். ஆக்சுவலி இதுக்கு சக்கர பொங்கலுக்கு வந்து எல்லாம் வச்சுருந்தேன், அதை அடிச்சிட்ருக்கு. சரிங்க, நம்ம போயிட்டு சாம்பார் தாளிச்சு விடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓகே கூகுள் ஸ்டாப் என் பொங்கல் அதுவுமா, பொங்கல் ட்ரெஸ் போடலையா, சாரி கட்டலையான்னு கேட்பீங்க. பொங்கல் ட்ரெஸ் வந்து சமைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சமைச்சதுக்கப்புறம் சாமி கும்பிடும் போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதை ஒரு டிஷர்ட் கையில் கடிச்ச டிஷர்ட் எடுத்து போட்டு வந்தாச்சு. யா தங்கம், ஆ சரி, அந்த இது அசைன்மெண்ட் எழுது. ஸோ இன்னைக்கு எங்களோட டே பொங்கல் டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ மீன் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். பொங்கலோ பொங்கல் தாச்சு. ஓகே இப்போ இல்லை அசைன்மெண்ட் பண்ணிப்போம். சமையல்லாம் பண்ணியாச்சுங்க, பூஜை சாமான்க்கு பொட்டெல்லாம் வச்சாச்சு. ஆக்சுவலி இது என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கொட்டிக்கிச்சு, கொதிக்கிற எண்ணெய் கொஞ்சம் கொட்டிக்கிச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆறுத்து வந்து நான் வடை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு வந்து தட்டி விட்டுட்டான். ஸோ நல்லவன் அந்த சைட் கொட்டிக்கிச்சு. யாரு பாப்பா கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிடி, தேங்க்யூ. கிளாஸ் போயிட்டுருக்குங்க, அதுதான் வந்து சவுண்ட் கேட்குறேன். ஸோ ஒரு வழியாக எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக எண்ணெய் அப்படியே கொட்டிடுச்சு. எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் லைட்டாக கையை வர சுட்டுக்கிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். ஸோ யாருக்கும் ஒன்றும் ஆகலை, எண்ணெய் கொட்டிருந்தால்தான் அப்படி எல்லாம் இருக்குது, எல்லாம் அப்படியே செதறி பாத்திரம்லாம் அப்படியே இதுவாக இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன், அது ஒன்றும் கலக்கலை. முருங்காய், கத்திரிக்காய் சாம்பார் அண்ட் சேமியா பாயாசம், அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் தான் பண்ணேன். வடை, வாழைக்காய் பொரியலுங்க, அதுக்கப்புறம் பொங்கல் சாரம் ரெடிங்க. பொங்கல்னாலே கரும்பு, ஸோ கரும்பும் வச்சாச்சு. எல்லாத்தையும் நம்ம வந்து சாமியும் பார்த்தீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வந்து படையில் போட வேண்டியது தான். ஏன்னா 3 பேருக்கு 3 இலை அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். ஆனால் இந்த வருஷம் வந்து இலையில வந்து ஒரே இலையில சாதம் வைக்க முடியாது, எதையும் வைக்க முடியாது, எல்லாம் வெளியே வந்துடும். ஒரே ஒரு இலை தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த சைடு மட்டும் மாதிரி ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துது. ஸோ ஒரே ஒரு இலை தான் வைக்க போகிறோம் இந்த வருஷம். கற்பூரம் எட்டி தான், கற்பூரம் வை, கற்பூரம் அவங்க வச்சிருக்கேன் பெருமாளை. அப்பா போய் அதை
போடலாம் போடலாம் சாமி கும்பிட்டு போறோம் ஓகே விபூதி தானே வச்சுக்கலாம் பிரகாஷ் வந்து தேங்காய் உடைச்சிட்டு வர போயிருக்காருங்க உங்களுக்கு நான் காட்டிடுறேன் சாமிக்கு வந்து விளக்கு எடுத்தியாச்சு எல்லாமும் பொங்கல் சாதம் எல்லாத்தையும் வச்சாச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நான் ரெடி ஆகிட்டேன் பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறேன்னு போயிருக்காரு இன்னும் ஆள் அட்ரஸே காணும் ஆறிட்டும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகியாச்சு ஸோ அம்மா அனுப்பின அழகான குர்தா ஜிப்பா போட்டாச்சு Do you remember this in the last video? Last video lady dango and then the package open panadla kaatnu. Yes. Okay. That was the one. Do you remember? Ah, ellarku remember. Inga varunga Prakash varu. Ayyo, idhe varu. Sound light innum thella. Ah, okay. Yeah. Prakash. Prakash nera avade per reception la nikka poriya? பன்னீர் பாட்டில் இல்லைங்க கல்யாண பையனே நீதான் இருக்கு நீ ஒரு விட்டு போடல ஏய் சமயம் இருக்குமா யாரு ஏய் நானே ஆமா மெருன்னா நான் தான் ஆமா ஆமா அவனுக்கு ஃபேவரட் கலர் பொண்ணு யாருப்பா மாப்பிள பொண்ணு யாரு அமெரிக்கனா சொல்லியிருக்கியா மேட்ரிமோனியா உனக்கு அந்த ஆசனம் அவர் இருக்கா பழைய அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து பட்டன் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் பட்டன் தைப்பாங்க அது மாதிரியா ஏமா உனக்கு பட்டன் கூட போட தெரியாமா எங்க இல்ல ஏன்ற நீ போறான் பேசிட்டு இருக்கான் பிரகாஷ் நம்ம ரிசப்ஷன் போட்டிருந்த தெரியுமா அந்த டிரஸ் மாதிரி இருக்கா வாங்கணும் மோக்ஷாவா அண்ணா ஒண்ணே எட்டர் காலேஜ் ஆப்போசிட் சீ ஸ்டெல்லா மரிஸ் காலேஜ் ஆப்போசிட் பட்டியா காலேஜ் गर्ल्स காலேஜ்னா ஞாபகம் வரும் என்னமோ மையோ மறந்துடேமா ஐயோ இந்தியால இருந்து வந்துட்டேன் பொண்ணு மட்டும் ரெடி பண்ணுமா பொண்ணு உனக்கு பொண்ணு ரெடி பண்ணோம் நீங்களே யாராவது நல்ல பொண்ண பார்த்து சொல்லுங்க ஆ பிரகாஷ்க்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோங்க பொண்ணு யாராவது இருந்தாங்கனா பார்த்து சொல்லுங்க கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறலாம் என்ன பிரகாஷ் ரொம்ப அப்படியே பிளைனா இருந்தது காசாது மிச்சம் இருக்கும் நான் வந்து இன்னொரு புடவை பட்டு புடவை எடுத்துருந்துருப்பேன் அந்த காசு ஓகே ஐ அம் ஆல்சோ ரெடி இன்னொரு ரிசப்ஷன் அட்டையரை விட எனக்கு இந்த பிரகாஷோட அட்டையர் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு ஸோ ஃபோரம் மால்ல ஃபேப் இந்தியாவை நினைக்கிறேன் அவர் வாங்கினது எங்க ஞாபகம் இல்லைங்க சரியா நல்லா இருக்கு நாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்குள்ளிடாக்கு அப்புறம் இப்பதான் வீட்டில் வந்து இந்த
பார்ட்டிஸ் எதுவுமே இல்லை, யாரும் பண்ணலை. பட் பொங்கலுக்கு வந்து ஒரு நாலு ஃபேமிலி மட்டும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அண்ட் என்னால் அவங்க வீட்டில் வந்து வ்ளாக் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ப்ரைவசி, அவங்களோட ப்ரைவசிக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது. ஸோ அதனால் அவங்க வீட்டில் நான் ப்ளாக் பண்ண மாட்டேன். ஜுவல்லரி வந்து பிரகாஷ் லாஸ்ட் இயர் என்னோட ஆனிவர்சரி, எங்களோட ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்தது, நான் போட்டு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இதுதான் அது, ஜிஆர்டியில் வாங்கினதுங்க. இப்போ சிம்பிள் பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய். பொங்கல் பொங்கல் பொங்கல்.